இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு திராவிட மொழி குடும்பமும் அதன் உட்பிரிவுகளும் என்று ஒரு உரையும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். மீட்டுருவாக்கம், மீட்டுருவாக்க முறைமை என்ற தலைப்பிலும் இரண்டாவது உரை அமையவிருக்கின்றது. இந்த மீட்டுருவாக்கம் என்பதும் இந்த திராவிட மொழி குடும்பத்தை அல்லது உட்பிரிவுகளாக இந்த மொழி திராவிட மொழி குடும்பத்தை உட்பிரிவுகளாக பிரிப்பதற்கும் பிணைந்து உள்ளதுதான் இந்த மீட்டுருவாக்க முறைமை. ஆகவே இரண்டுமே ஒன்று கொண்டு கலந்தும் வரும் என்று தெரிவித்துள்ளேன். இந்த திராவிட மொழி குடும்பமும் அதன் உட்பிரிவுகளும் என்று வரும்போது தொடக்கத்தில் உலக மொழி என்று பார்ப்போமேயானால் ஏறத்தாழ 2011 உலக மொழிகள் கணக்கெடுப்பின்படி 6500 மொழிகள் உலக அளவில் சொல்லப்படுகின்றன. தற்போது என்னுடைய நிலை ஏறத்தாழ தற்காலத்தில் சொல்லப்படுவோமேயானால் ஏறத்தாழ 6909 மொழிகள் உலகில் பேசப்படுகின்றன. இத்தனை மொழிகள் பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட ஒரு 2000 மொழிகளுக்கு மேலாக ஏறத்தாழ 1000 குறைவான ஸ்பீக்கர்ஸ், அதாவது பேசுபவர்களை 1000 குறைவாக பேசுபவர்களை கொண்டுள்ள மொழிகள், குறைந்தது 2000 மொழிகள் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும்போது நாம் 4900 மொழிகள், 1000 பேசுபவர்களுக்கு 1000 எண்ணிக்கைக்கு மேல் பேசக்கூடிய மக்களை பார்க்கின்றோம், மொழிகளை பார்க்கின்றோம். இந்த உலக மொழிகளை ஆரம்ப காலத்தில் ஏறத்தாழ 9 மொழி குடும்பங்கள், அதாவது ஏர்லியர் ஸ்டேஜஸ் என்று சொல்வார்கள், தொடக்க காலத்தில் ஒரு 9 மொழி குடும்பங்களாக, சிலர் 9 மொழி குடும்பங்கள் என்கின்றார்கள், சிலர் 8 மொழி குடும்பங்கள் என்கின்றார்கள், அதாவது பழமையான மொழி குடும்பங்கள், ஒன்றிலிருந்து ஒன்று பிறந்து வந்த மொழி குடும்பங்கள் என்று பேச வருகின்ற போது ஏறத்தாழ 8 மொழி குடும்பங்கள் உலகளவில் அந்த 8 மொழி குடும்பத்தில் இருந்து பிறந்து வந்தவையாக பல மொழிகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் அதனுடைய அடிப்படையில் பார்த்தோமானால் இந்த ஒரு சில வழிகளில் பார்க்கும்போது என்ன டைப்பில், அதாவது என்ன அடிப்படையில் இந்த அமைப்பு முறை வரையறை செய்யப்பட்டுள்ளது என்று நோக்குமேயானால், அதாவது ஜீனலாஜிக்கல் கிளாசிபிகேஷன் ஆஃப் லாங்குவேஜஸ் என்று சொல்வார்கள், இன வகை மொழிகள் அப்படி என்று பார்க்கும்போது, இந்த இன வகை மொழிகள் என்று பார்க்கும்போது இப்போ நம்முடைய ஊரில் அல்லது நம்முடைய வீட்டில் நமக்கு பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், நமக்கு பெற்றோருக்கு மூதாதையர்கள் இருக்கின்றார்கள், தாத்தா பாட்டி என்று அதற்கும் மூதாதையர்கள் இருக்கின்றார்கள். அந்த மாதிரியான நிலையில்தான் இந்த ஜீனலாஜிக்கல் கிளாசிபிகேஷன் ஆஃப் லாங்குவேஜஸ் என்று சொல்லக்கூடிய இன வகை மொழிகள் பிரிக்கப்படுகின்றன. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் நம்முடைய தமிழ் மலையாளம் கன்னடா தெலுங்கு போன்ற மொழிகள் ஒரு குடும்ப மொழியில் இருந்து பிறந்து வந்த வகையாக கருதப்படுவதால் இந்த மொழிகள் எல்லாம் இந்த இன வகை மொழிகளினுடைய அடிப்படையில் அமையக்கூடியவையாக அமையும். அதுபோல் இந்த இன வகை மொழிகள் என்று அந்த அடிப்படையை விட்டு அடுத்த நிலைக்கு செல்வோமேயானால் இந்த அமைப்பு வகை மொழிகள் என்று சொல்லப்படக்கூடிய டைப்பாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் ஆஃப் லாங்குவேஜஸ், அதாவது இப்பொழுது நான் கூறிக்கொண்டிருக்கின்ற அனைத்தும் பார்த்தோமேயானால் இந்த மொழிகளை மார்பாலஜிக்கல் அல்லது போனாலஜிக்கல், அதாவது ஒளியனியல் அடிப்படையில் அல்லது உருபணியல் அடிப்படையில் அல்லது சிண்டாக்டிக்கல் ஸ்ட்ரக்சர்னுடைய அடிப்படையில், அதாவது சென்டென்ஸினுடைய அமைப்பு அடிப்படையில்
எந்தெந்த மொழிகள் ஒன்றாக அமைகின்றன அப்படி என்று பார்க்கக்கூடிய ஒரு நிலை. இதுதான் டைப்பாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் ஆஃப் லாங்குவேஜஸ் என்று சொல்வார்கள். சில மொழிகளில் மூன்று உயிர்கள் தான் இருக்கும், அதாவது ஷார்ட் வோவல்ஸ் அதாவது அப்படின்று மூன்று எழுத்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய மொழிகளை காண்கின்றோம். அந்த வகையில் இருக்கக்கூடிய பல மொழிகளை ஒன்று சேர்த்து இந்த வகை மொழிகள் என்று கூறுவார்கள். அதுபோல நமக்கு தெரிந்த வகையில் இந்த எஸ்ஓவி பேட்டர்ன் அல்லது எஸ்விஓ பேட்டர்ன் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த வகை மொழிகள் அடிப்படையில் இது இந்த வகையான டைப்பாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் ஆஃப் லாங்குவேஜஸ் என்ற மொழி வகை அமைகின்றது. அதாவது அமைப்பு வகை மொழிகள், அதாவது மொழி எடுத்துக்கொண்டால் தமிழ் மொழி அல்லது திராவிட மொழிகளை எடுத்துக்கொண்டமையானால் நம்முடைய வாக்கிய அமைப்பு, வாக்கிய அமைப்பு என்று வரும்போது அவன் புத்தகத்தை எடுத்தான் அப்படி என்று சொல்லும்போது எஸ்ஓவி பேட்டர்ன் அப்படி என்று சொல்கின்றோம். அதாவது எஸ்ன்றது சப்ஜெக்ட், ஓ என்பது ஆப்ஜெக்ட், அடுத்தது வெர்ப் அப்படின்னு சொல்லி சொல்கின்றோம். ஆனால் அதையே ஹீ டுக் த புக் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லும்போது சப்ஜெக்டு இருந்த இடத்துல தான் வெர்பு வந்து முன்னாடி வந்துடும், அடுத்தது ஆப்ஜெக்டுக்கு போகும். அந்த நிலையில தான் நம்ம அந்த எஸ்விஓ பேட்டர்ன் ஆங்கில மொழி எல்லாம் அந்த மொழிகள் எஸ்ஓவி எஸ்ஓவி சாரி எஸ்விஓ பேட்டர்ன்ல அமையக்கூடிய மொழிகளாக வரும். அடுத்து இந்த அமைப்புகளைத்தான் 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டில் கணக்கிட்டார்கள். அதாவது மொழிகளையும் அமைப்பு வகை மொழிகளையும் 18ஆம் நூற்றாண்டிலும் அல்லது 19ஆம் நூற்றாண்டிலும் அதிகமாக பேசப்பட்ட இரண்டு வகைப்பாடு தான் இருந்தது. பின்னாடி வகை மொழியலாளர்கள் வட்டார வகை மொழிகள் என்று ஏரியல் கிளாசிபிகேஷன் ஆஃப் லாங்குவேஜஸ் என்று அதனுடைய ஒரு செக்ஷனை ஒன்றாக அமைத்து கொண்டார்கள். இந்த ஏரியல் வகை என்பது என்னவென்றால் ஒரு நாட்டிலோ அல்லது ஒரு ஏரியாவில் அதாவது ஒரு வட்டாரங்களில் அமையக்கூடிய மொழி குடும்பங்களை ஒன்று சேர்த்து அந்த மொழி குடும்பங்களுடைய காமன் ஃபீச்சர்ஸ் அதாவது பொதுவான அந்த நிலையை பார்த்து அதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது, மற்ற மொழி குடும்பங்களில் எப்படி இருக்கின்றது. இப்போ உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் நம்முடைய நாட்டில் இந்திய நாட்டில் ஏறத்தாழ 4 மொழி குடும்பங்கள் இருப்பதாக கணக்கிட்டிருக்கின்றார்கள். திராவிட மொழி குடும்பம், அந்த திராவிட மொழி குடும்பத்திற்கு முன்னதாக இந்தோ ஆரிய மொழி குடும்பம் அதாவது சமஸ்கிருதத்தில் என்று சொல்லக்கூடிய இந்தோ ஆரிய மொழி குடும்பம், அடுத்ததாக முண்டா மொழி குடும்பம், அடுத்தது சீன திபெத்திய மொழி குடும்பம் என்று 4 வகையான பெரும் பிரிவுகளாக பகுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த 4 வகை பிரிவுகளிலும் மொழியின் அடிப்படையில் சில பொதுவான தன்மைகள் 4 மொழி குடும்பங்களிலும் காணப்படும். அதனை கருத்தில் கொண்டு இந்த இந்த வட்டார வகை மொழிகளை பிரித்தெடுக்கின்றார்கள். அந்த மாதிரி ஐரோப்பா கண்டங்களிலும் இந்த வகை நிலையினை காண முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த உலக மொழிகள் சில அமைப்பினுடைய அடிப்படையில் பிரித்தெடுக்கப்படுகின்றன. அடுத்தது மொழிகளின் வகைப்பாடு, இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கணும்னு சொன்னால் இன்ன வகை மொழிகள் என்று சொல்லக்கூடிய நிலையில் வரும்போது இந்த ஜீன்ஸ் அடிப்படையில் என்று சொல்றது, அதாவது நம்முடைய குடும்பத்தார் ஜீன்ஸ் போலயே இந்த இன வகை அதனாலதான் ஜீனலாஜிக்கல் கிளாசிபிகேஷன் ஆஃப் லாங்குவேஜஸ் என்று சொல்கிறோம். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, துளு, படகா, இந்த மாதிரி திராவிட மொழிகள் இருக்கக்கூடிய மொழி ஏறத்தால் தற்கால மொழியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட 27 மொழிகள் இந்த இந்த நிலையில் அமைகின்றன, இனவகை மொழிகள் என்று சொல்லுகின்றோம். அந்த அடிப்படை தான் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்துல லத்தீன் மொழி, கிரேக்கம், ஜெர்மன், சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் இந்த இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சார்ந்தவையாக அமைகின்றன. இது எல்லாம் ஒரு மொழியிலிருந்து பிரிந்து வந்த பல்வேறு மொழிகளாக கணக்கிடப்பட்டுள்ளது.
இந்த லத்தீன் கிரேக்கம் சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய மொழிகள் எல்லாமே அதனுடைய ஒரு ஒரு குழுவாக குரூப்பாக நாம் பார்க்கிறோம். சமஸ்கிருதம் என்று சொன்னால் இந்த சமஸ்கிருதத்துக்கு கீழ் ஹிந்தி, மராத்தி, ஒரியா, சிந்தி மற்ற மொழிகள் எல்லாமே காணப்படும் அந்த நிலையில். அதுபோல் லத்தீன் கிரேக்கம் கிரேக்கத்துக்கு கீழ் பேர் மொழிகள், லத்தீன் குடும்பத்துக்கு கீழ் அதாவது சப் குரூப்பிங் அப்படி என்று சொல்லக்கூடியது, லத்தீன் குரூப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நிலை. அப்படி பார்க்கக்கூடியது தான் இந்த இனவகை மொழிகள். அடுத்தது அமைப்பு வகை மொழிகள். இந்த அமைப்பு வகை மொழிகள்ல வரும்போது நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஒவ்வொரு மொழியிலும் எந்த வகையான அமைப்பு இருக்கு என்று நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாம் கீழிருந்து மேல் போனோம்னா கொஞ்சம் புரியுங்கிறேன். முதல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய திராவிட மொழிகள் எல்லாமே ஒற்றுநிலை மொழியை மொழி குடும்பத்தை சார்ந்தவை. இந்த அகுலிகினேட் லாங்குவேஜஸ் என்று சொல்லக்கூடியது ஒற்றுநிலை என்று சொல்வோமேயானால் நாம் ஒரு ஒரு வேர்ச்சொல் இருக்கும், அந்த வேர்ச்சொல்லை வேர்ச்சொல்லோடு ஒட்டு இணைப்பதால் வார்த்தை அமைப்பதோ அல்லது ஒரு 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 தொடரை அமைப்பதோ அல்லது ஒரு சொல்லை அமைப்பதோ சாத்தியப்படுகின்றது. அந்த நிலையில் தான் இந்த ஒற்றுநிலை மொழிகள் என்று சொல்கின்றோம். உதாரணத்திற்கு சொல்வோமேனால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா பார்ன்றது வேர்ச்சொல், அடுத்தது ஒரு ஒட்டை கொண்டு வந்து சேர்க்கிறோம் இத்து என்ற ஒட்டு, அந்த ஒட்டு காலத்தை காட்டுகின்றது. அந்த காலத்தை காட்டக்கூடிய ஒட்டை இணைத்த பின்பு அடுத்தது ஏன் என்ற தன்மை முன்னிலை ஒருமை தன்மை முன்னிலையை சாரி ஒருமை தன்மையை காட்டக்கூடிய அந்த அதற்கு நாம் பார்த்தேனா அப்படின்னு வரும்போது ஒரு ஆவண்ண வினா ஒட்டையும் நாம் இணைத்துக் கொண்டு அப்படி பல்வேறு ஒட்டுகளை இணைத்து சேர்ப்பதால் இதை ஒட்டுநிலை மொழிகள் என்று நாம் கூறுகின்றோம். இந்த ஒட்டுநிலை மொழிகள் அமைவதுதான் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, துளு இது போன்ற மொழிகள் அனைத்தும் அடங்கும். அது போன்று இந்த பகுப்பு நிலை மொழிகள் என்று வரும்போது ஒரு வார்த்தைக்கு உள்ளேயே இன்னொரு நிலை மாற்றம், இந்த வார்த்தையினுடைய அந்த சொல் மாற்றம் ஏற்படும். ஆனால் அந்த மாற்றத்தை எப்படி நாம் விளக்குவது என்று புரியாமல் இருக்கு அனலிட்டிக்கல் லாங்குவேஜஸ் என்று சொல்லக்கூடியது. உதாரணத்துக்கு இப்போ ஆங்கிலத்துல ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா இப்போ உமன் சொல்றோம் WOME சாரி MANன்னு போடுவோம் அது சிங்குலராகவும், அப்புறம் WOMEன்னு போட்டால் அது புளூரல் மாறக்கூடியது. அதுபோல் மேன் மென் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்குலர் புளூரல் மாற்றம். இது வந்து ஒரு கேட்டகரிக்குள்ளேயே அமையும், நவுன்னா நவுன் கேட்டகரிக்குள்ளேயே அமைஞ்சு இருக்கக்கூடிய அந்த நிலை இது அனலிட்டிக்கல் லாங்குவேஜஸ் என்று அந்த மொழி வகையை பார்க்கின்றோம். அடுத்தது சிந்தட்டிக் லாங்குவேஜஸ். இந்த அனலிட்டிக்கல் லாங்குவேஜஸ்ல அடங்கக்கூடிய மொழிகள் லாட்டின் இது போன்ற மொழிகள் இந்த அனலிட்டிக்கல் லாங்குவேஜஸ்ல அமையுது. அடுத்தது தனிநிலை மொழிகள் சிந்தட்டிக் லாங்குவேஜஸ், வியட்நாமீஸ், சைனீஸ் போன்ற மொழிகள், சீன மொழிகள் அனைத்து இந்த தனிநிலை மொழிகள்ல அடங்கும். இந்த தனிநிலை மொழிகள் நாம இப்போ அவன் நேற்று வீட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்லி நாம் அக்ரிட்டினேட்டிவ் லாங்குவேஜஸ் அமைவு கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு சொல்லே ஒரு சென்டென்ஸ அமைக்கக்கூடிய அதாவது ஒரு ரூட் நாமுக்குள்ளேயே சிலதுகளை நாம சேர்ப்பதால இந்த சிந்தட்டிக் லாங்குவேஜஸ் என்று கருதப்படக்கூடிய மொழிகள் அமைகின்றன. அதை அந்த சிந்தட்டிக் லாங்குவேஜஸுக்கு ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் அதாவது நிறைய காண கிடைக்கவில்லை, ஆங்கிலத்தில் ஒன்று எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் நமக்கு இந்த உதாரணங்கள் கிடைக்கின்றன. அந்த அடிப்படையில் சிந்தட்டிக் லாங்குவேஜ் சொல்லக்கூடிய அமைப்பு
அந்த அமைப்பு எப்படி இருக்கும்னு சொன்னா, உதாரணத்திற்கு சாங் என்று சொல்கின்றோம், அதாவது பாடு பாடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது SANG அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறோம். அடுத்தது அதையே SONGன்னு போட்டோம்னாக்கும் சாங்னு வரும், அதாவது பாடலை குறிப்பதற்காக வரக்கூடிய சொல்லாக அமையும். இந்த மாதிரி இந்த இதில் என்ன நிலைன்னு சொன்னா, இப்போ உதாரணமா அந்த லாட்டின்ல சொல்லுவாங்க அமோ அப்படின்னு சொல்லிட்டு AMO. இந்த அமோ அப்படின்னு சொன்னா ஐ லவ்னு அர்த்தம். இந்த ஐ லவ் அம்முன்றது லவ்ன்றது அர்த்தம், ஓன்றது மற்ற கிரமாட்டிக்கல் கூறுகளை முழுவதும் உள்ளடக்கிய ஒரு ஒட்டு போல் இருக்கும், ஆனால் ஒட்டு அல்ல, முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய நிலையை சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த தனிநிலை மொழி அப்படின்னு வரும்போது சாங்னு நாம வந்து அது வெர்பா இருக்கும். அதே நேரத்துல கிரமாட்டிக்கல் கேட்டகரி சாங் SO வந்து அந்த ஓவை ஏவுக்கு பதிலாக ஓவை போடுறதுனால அமையக்கூடிய சாங்ன்ற அந்த சொல்லு அந்த வெர்புன்ற கேட்டகரியில இருந்து மாறி நவுன் கேட்டகரிக்கு போயிடும் கிரமாட்டிக்கலா. அந்த மாதிரியான நிலையை நாம தனி உதாரணங்கள் மட்டும்தான் நமக்கு ஆங்கிலத்துல சொல்ல முடியும். அதனாலதான் நாம வந்து இந்த மாதிரியான மொழி வகைகள்ல ஆங்கிலத்துல அடக்காம இருக்கும். இப்ப உதாரணமா ட்ரீன்னா அடுத்து எஸ் சேர்ப்போம் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் புளூரல் சேர்க்கும் போது அது அக்லிட்டி நேட்டிவ் லாங்குவேஜ் டைப்ல வந்துடும். அதனாலதான் நாம தனிநிலை மொழி, பகுப்பு நிலை மொழி, ஒட்டுநிலை மொழிகள் என்று அமைப்பு வகை டைப்பாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் ஆஃப் லாங்குவேஜஸ்ல கொண்டு வந்து சேர்க்கிறோம். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது போல வட்டார மொழிகள் ஏரியல் கிளாசிபிகேஷன் ஆஃப் லாங்குவேஜஸ் என்று வரும்போது இதற்கு முதல் உதாரணம் இந்தியாவில் வெகு நீண்ட காலமாக பேசப்படும் மொழி குடும்பங்கள் திராவிட மொழி குடும்பம், இந்தோ ஆரிய மொழி குடும்பம், முண்டா மொழி குடும்பம். இந்த மொழி குடும்பத்துக்கு இன்னொரு பேரு ஆசியா ஏசியாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய முண்டா மொழி குடும்பம், சீன திபெத்திய மொழி குடும்பம். இந்த சீன திபெத்திய குடும்பத்தான் திபெத்திய லாங்குவேஜஸ் எல்லாமே இதுக்குள்ள அமைஞ்சு வருது. அந்த அடிப்படையில தான் இந்த மொழிகளின் வகைப்பாடு அமைஞ்சிருக்குன்றதை